ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்பைக்கி தி லேபரேட்டர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஸ்பைக்கி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்பைக்கி அப்படின்னா என்னென்னா ஸ்பைக்கி வந்து எங்களுடைய நாயோடைய பேர் அதோட ப்ரீட் என்னென்னா வந்து லேபரேட்டர் ஸோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான நான் இது வந்து ரொம்ப சோத்து பைத்தியம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஸோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆள் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் யாரும் பார்த்தீங்கன்னா ஸ்பைக்கியோடைய ஓனர் அதாவது அவங்களுடைய அண்ணன் பார்த்தீங்கன்னா இவர் பேர் வந்து ரோஷன் ரோஷன் வந்து ரொம்ப ஸ்பைக்கி ரொம்ப ரொம்ப பாசமான இது ஸ்பைக்கி வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் ஸ்பைக்கி வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது தீனி பைத்தியம் தீனினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எதா அந்த பர்ஃபி பர்ஃபி இங்கே பாருங்கள் இது ஒரு இங்கே ஒரு பர்ஃபி இருக்குது பாருங்கள் ஸ்பைக்கி இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் நாயோட மூஞ்சி பாட்டுடா மூஞ்ச பாருங்க அவளு எங்கேயாச்சும் வெளியே ஓடி போயிடுவா தெரியுமா எங்கேயாச்சும் போயிடுவா வெளியே கேட் திறந்து விட்டாலே போதும் வெளியே போயிடுவா அது பிடிக்கிறதுக்கு வர்றதுக்குள்ளே ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகிடும் பாவ ரோஷன் உன்னுடைய ஃபீட்பேக் சொல்லுப்பா ஸ்பைக்கியை எப்படி கூட்டிகிட்டு வர ஏதாச்சும் பேசுப்பா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்போது கஷ்டம்னா அவனை தேடிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அவனே ஒரு இடத்துல இருந்தாப்போ அவனேனா வந்து வழி தெரியாமல் ஒரு இடத்துல உட்காந்துட்டான் அப்புறமா வந்து இவரோட டேடி தான் வந்து பார்த்து எடுத்துகிட்டு தூக்கிட்டு வந்துட்டாரு ஸோ ரொம்பவே இவன் கூட ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஒரு ஃபன்னான விஷயம் இவனை பற்றி சொல்லணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மாடி மேலே போனாலே என்ன ஒரு குஷி அப்படின்னு தெரியல அவனு வந்து ரொம்ப குஷி ஆகிடுவான் கண்டதெல்லாம் எடுத்து வாயில் வச்சுப்பான் சாக்லேட் பேப்பர் எடுத்து வாயில் வச்சுட்டு இருக்கான் ஸோ வந்து மாடி மேலே போனதுக்கப்புறமா இப்போ அவனை வந்து தனியாக விட்டுட்டோன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம போனோன்னா மேலே எகிருவான் அப்படியே மேலே எகிருவான் அது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது கோயை பிடிச்சி அப்படி நங்கு 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 கொட்டுவோம் ஸோ வந்து ஸோ இப்போ அந்த குறும்புகளெல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு தோணிச்சுன்னா வாங்க நம்ம மேடை மேலே போகலாம் ஸோ இப்போ வந்து நம்ம மாடி மேலே வந்தாச்சு மாடி மேலே வந்து கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் ஏன்னா வந்து நாங்கள் நைட் டைமில் எடுக்கிறதுனால ஷூட் பண்ணுறதுனால அந்த மாதிரி தெரியும் இப்போ அவனோட குறும்புகளெல்லாம் பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பைக்கி வந்து விளையாடிட்டு இருக்கான் அவன் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுனால ஒன்றும் தெரியல ஐயோ ஐயோ ஓகே 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 ஸ்பைக்கி வந்து இப்படி தான் விளையாடுவான் ரொம்ப சூப்பராக அதுவும் வந்து அவங்க அண்ணன் கூட மட்டும் இல்லை எல்லாரு கூடயும் சூப்பராக விளையாடுவான் ஐயப்பாண்டாது ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம ஸ்பைக்கியோட குட்டி குட்டி வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்துட்டோம் அவன் வந்து என்ன பண்ணுறான் மாடி மேலே வந்ததுக்கப்புறமா அப்படின்னு பார்த்துட்டோம் ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைக்கியோடைய அக்கா அவன் வந்து அண்ணா இவன் வந்து தங்கச்சி ஸோ அண்ணா தங்கச்சி ரெண்டு பேருமே ஸ்பைக்கி வந்து தூங்குறப்போ என்ன நல்லா பண்ணுவான்னு இவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நான் தூங்குறப்போ வந்து ஸ்பைக்கியை வந்து நோண்டிகிட்டே எடுப்பேன் அவன் என்னென்ன எழுந்திக்கணும்னு சொல்லிட்டு காதை பூச்சி இழுப்பேன் அவனை வந்து ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பேன் அம்மா அப்பாலாம் திட்டுவாங்க ஏ நான் கண்ணை பிடிச்சி இந்த மாதிரி பண்ணுவேன் அந்த மாதிரி வாழை தொடுவேன் அப்புறமா அம்மா வந்து திட்டிடுவாங்க ஸோ இப்போ வந்து நம்ம அவங்க பேசுனது பார்க்கலாம் ஸோ சாரி பார்த்தாச்சு ஸோ இவங்க பேர் வந்து பிங்கி வீட்டில் வந்து செல்லமாக கூப்பிட்றது வந்து பேர் பிங்கி தான் வந்து ஸோ நாங்கள் கூப்பிடுவோம் ஸோ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைக்கி சாப்பிட்றது குளிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து ஸ்பைக்கி என்ன சாப்பிடுவான் அப்படின்னு வந்து அவங்களுடைய அண்ணன் சொல்லுவான் நீங்களே கேட்டுக்கோங்க ஸ்பைக்கி வந்து பெடிகிரி காலையில் சாப்பிடுவோம் அப்போ பெடிகிரி பெடிகிரி இல்லைன்னா பால் நாங்கள் கொடுப்போம் மத்தியானம் டைமில் முட்டை சாப்பாடு இல்லைன்னா சிக்கனும் சாப்பிடுவோம் நைட்லேயும் முட்டை சாப்பாடு தான் அதோட கிண்ணம் இது ஸ்பைக்கியோட கிண்ணம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா ஒரு ஆள் சாப்பிட்ற சிக்கன் தான் அதுக்கு கொடுக்குறோமே ரெண்டு ஆள் சாப்பிட்ற சிக்கனா அதுக்கு கொடுக்குறோம் அதுதான் ரொம்ப எனக்கு தப்பு பண்ணிட்டோன்னு தோணுது அப்புறமா என்ன நாங்கள் சாப்பிடும் போதும் தட்டில் வந்து வாயெல்லாம் வைக்கும் தட்டை சொன்னாது வந்து பார்ப்போம் தட்டை சொல்லி கேட்டோம் குடு குடுன்னு எங்கே இருந்தாலும் ஓடி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அஷிதா பேசுவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம்னு விரும்புகிறோம் ஸ்பைக்கி வந்து எப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தால்
அப்புறமா எப்பப்பெல்லாம் அவனுக்கு வந்து ஃபீவர் வந்துச்சு அப்படின்றது தான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸ்பைக்கி வந்து நவம்பர் மாதத்தில் தான் வந்தான்னு நினைக்கிறேன். ஆமாம், நவம்பர் 19 வந்தான். ஆனால் வந்து அவன் பிறந்த நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16 வந்து தான் ஸ்பைக்கியோடைய பர்த்டே. ரொம்ப கொண்டாடுவோம் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. அதோட பழைய ஞாபகங்கள், அதோட பழைய பெல்ட்டு, அதுக்கு யூஸ் பண்ண சீப்பு எல்லாமே வந்து நாங்கள் ஞாபகார்த்தமாக வச்சுட்டு அதோடய பர்த்டே அப்போது ஒரு ஷோ மாதிரி வச்சுப்போம். ஸோ ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஸ்பைக்கியோட பர்த்டே வந்து அக்டோபர் 16. ஸோ இதுதான் ஸ்பைக்கியோடைய பிறந்த நாள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்பைக்கியை பற்றி ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். ஸோ இந்த சேனல் வந்து நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா உங்களுக்கு ஏதாச்சும் நியூ கண்டென்ட் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாய்.